அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 25ஆம் தேதி 2020, டிஏவி கோபாலபுரம் சிபிஎஸ்இ பள்ளிக்கு, என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்தநிலை கல்வி நிறுவனத்தின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டடி சென்டராக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக டிஏவி பள்ளி கல்வியில் ரெகுலர் ஸ்கூல்ஸ் திட்டத்தில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு கல்வி திட்டத்தை சென்ற 50 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் என்ஐஓஎஸ் என்ற ஒரு தேசிய கல்வி திட்டத்தோடு இணைந்து குறிப்பாக திறமை வாய்ந்த குழந்தைகளுக்கும் அகடமிக்கலி சில ப்ராப்ளம் உள்ள குழந்தைகளுக்கும் அவர்களை பள்ளி படிப்பினை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு ஆன தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்தி என்ஐஓஎஸ் மூலமாக அவர்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிற்கான சான்றிதழை பெற்றுக் கொடுத்து அவர்களை மேற்கொண்டு வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு அருமையான திட்டங்களை வகுத்துள்ளார்கள். இன்று இந்த நிகழ்ச்சி ஆன்லைன் மூலமாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் ஆசிரியர்கள் வெல்விஷர்ஸ் அனைவரும் இந்த ஆன்லைன் லான்ச்சிங் பிளாட்ஃபார்மில் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பல கேள்விகளுக்கு விடை பெற்றுள்ளார்கள். இந்த வாய்ப்பினை சென்னையில் உள்ளவர்கள், டிஏவி கோபாலபுரம் பள்ளி அடுத்துள்ளவர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு கலந்து அவருடைய குழந்தைகளோடு கலந்து உரையாடி அவர்களுக்கு வேண்டிய படிப்பினை வேண்டிய வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த என்ஐஓஎஸ் ப்ரோக்ராம் என்னுடைய தலைமையில், நான் என்னுடைய பெயர் பி ரவி, இவர் ஓய்வு பெற்ற ரீஜினல் டைரக்டர் என்ஐஓஎஸ் சென்னை மண்டலத்தினுடைய சென்ற ஜூன் மாதம் ஓய்வு பெற்றேன். இந்த பொறுப்பினை டிஏவி குழுமம் எனக்கு ஒப்படைத்துள்ளார்கள். இதை முழுமையாக செய்து அனைவரும் இதனுடைய பலனை பெற்று நல்ல ஒரு திறமை வாய்ந்த மனிதர்களை உருவாக்கி இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் ஆசையுடன் அனைவரையும் இதை உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.